गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नाम पाकपो क्लास 12 इंग्लिश यूनिट 2 नाइस कप ऑफ टी पैराग्राफ पार्ट 2 पाकपो पार्ट 1 फर्स्ट 5 रूल्स पातरपोम इंडियन टी और सिलोन टी यूस पण्णनुम रेंडावदु टी शुड बी प्रिपेर्ड इन स्मॉल क्वांटिटी कोंजमा प्रिपेर पण्णनुम सोल्लिरपार थर्ड रूल वंदु अंद पॉट वंदु मुदल्ल हीट पण्णनुम अप्पडिनु सोल्लिरपार அடுத்து ஃபோர்த் ரூல் வந்து ட்ரீ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரியா அடுத்து ஃபிஃப்த் ரூல் என்ன சொல்லியிருப்பார்னா அந்த டீயை வந்து நேரடியாக நம்ம வந்து பாட்டுக்குள்ளே போடணும் அது வந்து சாஷே மாதிரி பேக்கெட் மாதிரிலாம் வச்சுட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இப்போது சிக்ஸ்த் ரூல் என்னன்னு பார்ப்போம் சிக்ஸ்த்லி டேக் த டீ பாட் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டில் அதாவது என்னென்னா கெட்டிலுக்கு பதிலாக கெட்டில்னா என்னது நல்லா மூடி வச்சு கொதிக்க வைப்பாங்க இல்லையா அது அதுக்கு பதிலாக நம்மளை என்ன எடுக்க சொல்கிறோன்னா டீ பாட்டு அந்த டீ பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதிலே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரியா செவன்த்லி ஸ்டிர் த டீ வெல் ஆர் கிவ் த பாட் எ குட் ஷேக் அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இதை வந்து நல்லா கலக்கி விடணும் உள்ளே இருக்க டீயை வந்து கலக்கி விடணும் அப்படி இல்லைன்னா அந்த பாட்டை எடுத்து அப்படியே ஒரு குலுக்கு குலுக்கணும் நம்ம வீட்டில எல்லாம் பார்த்துருப்போம் அம்மா ரெண்டு கையிலையும் பாத்திரத்தை பிடிச்சிட்டு இப்படி ஒரு குலுக்கு குலுக்குவாங்க இல்லையா தட்ஸ் கால்டு குட் ஷேக் அப்போது என்ன பண்ணணும்னா ஒன்று உள்ளே ஏதாவது கரண்டி மாதிரி வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணணும் ஸ்டிர் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் கலக்கி விடணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அந்த அந்த பாட்டையே அப்படியே முழுசாக தூக்கி ஒரு ஒரு குலுக்கு குலுக்கி வைக்கணும் அண்ட் எயித்லி யூஸ் சிலிண்ட்ரிக்கல் கப் விச் ஹோல்ஸ் மோர் அண்டு கீப் இட் ஹாட் இப்போ கப்பு வந்து ஃப்ளாட் பாட்டம்டு கப்பு நம்ம இது பண்ணக்கூடாது நல்லா அப்படியே உருண்டையாக இருக்கும் இல்லையா அந்த சிலிண்ட்ரிக்கல் கப்பு ஏன் அந்த சிலிண்ட்ரிக்கல் கப்பை எடுக்கணும்னு சொல்கிறேன்னா அது கொஞ்சம் கூட கொஞ்சம் பிடிக்கும் அடுத்தது வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் கொஞ்சம் ஹாட்டாக வச்சுருக்கும் த நைன்த்லி ரிமூவ் த க்ரீம் ஃப்ரம் த மில்க் பிகாஸ் இட் வில் கிவ் யூ சிக்லி டேஸ்ட் அப்புறம் அந்த ஆடை இருக்கு இல்லையா அதுதான் க்ரீமு பாலில் இருக்க அந்த ஆடை இருக்கு இல்லையா ஆடையை நீக்கிட்டு அப்புறம்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அதில் டீ போடணும் பால் அப்படியே அந்த ஆடையோடு போடக்கூடாது அப்படி கொடுத்தா நமக்கு அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி நமக்கு ஒத்துக்காத மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாமல் வளவலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தென் டென்த்லி டீ ஷுட் பி போர்ட் இன் டு த கப்பு பிஃபோர் ஆடிங் மில்க் நம்ம என்ன பண்ணுவோன்னா பாலை ஊற்றிட்டு அது மேலே டீ ஊற்றுவோம் இவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல டீ ஊற்றணும் அது மேலே கொஞ்சமாக பால் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தென் லாஸ்ட்லி தட் இஸ் 11th பாயிண்ட் என்னென்னா டீ ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து டீ அப்படி சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்ணும்னு சொல்லும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அதெல்லாம் செஞ்சிடலாம் டீ டேஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஆனால் இந்த டீயை வந்து என்ன பண்ணணும் கடைசி பாயிண்டில் என்ன சொல்கிறாரு டீயை சுகர் இல்லாமல் குடிக்கணுங்கிறாரு டீ ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் குடிப்போமா நம்ம இல்லை நல்ல ஜீனி அள்ளி போட்டால் தான் நமக்கு டீயோட டேஸ்ட்டே கிடைக்கும் ஆனால் அப்படி நம்ம வந்து சுகர் போட்டு குடித்தோன்னா டீக்கு வந்து வேல்யூவே இல்லையா சரியா அப்போது டீ ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் டு கெட் த எக்ஸாக்ட் ஃப்ளேவர் ஆஃப் டீ அந்த டீயோட முழு பலனும் நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டீயில் வந்து சுகர் இல்லாமல் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ மொத்தம் இந்த 11 ரூல்ஸ் இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சினாப்சிஸ் எழுதி ஒரு பேராகிராஃபாக எழுதணும் இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதக்கூடாது அப்படி பேராகிராஃபாக எழுதுனீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்